வாங்கி எடுக்கிறதுலேருந்து முன்னாடி மாதிரி ஹெல்ப் பாப்பரிச மாதிரி கிட்ட நீ வேணும் அதாச்சும் என்ன இந்த ஊரில் ஒத்துக்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறேன்? இன்றைக்கி இந்த வீடியோவில் டியூஸ்டே வந்து ஆஃபியாக்கே கிண்டர் கார்டன் ஸ்டார்ட் ஆகிட்டது. அப்போ அந்த கிண்டர் கார்டன் டே, பெக்டி ஸ்கூல் டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அண்ட் அதோட ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபியும் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன். அப்போ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து நான் மண்டே ஈவினிங்லேருந்து ஷூட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஈவினிங் வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரிலேஷனை பார்க்க போயிருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து நைட் சாப்பாடு கொண்டு போகணும். அப்போ அதில் நான் வந்து அவங்களுக்கு வந்து முட்டை சொதி, மாசி, கிழங்கு இதெல்லாம் வச்சு சொதி வந்து செஞ்சுருந்தேன். அதோடு எங்களுக்கு அண்டு கறி வந்து கோழி வந்து சமைச்சிருந்தேன். அப்போ நாங்கள் பகல் வந்து சாப்பிடலை. மே 1 வந்து தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறதுனால அண்டு நாங்கள் எலும்பி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடவே நல்ல லேட் ஆகிட்டோம். அப்போ அண்டு லஞ்ச் வந்து எங்களுக்கு பசி இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் சாப்பிடலை. அப்போ அஃபியாக்கு மட்டும்தான் அண்டு சாப்பாடு கொடுத்துருந்தேன். அப்போ அதில் வந்து அவங்களுக்கு கோழி கறி, அது கூட இந்த சொதியும் வச்சு இடியப்பமும் வேண்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க போக ரெடி ஆகிட்டோம். இடியப்பம் வந்து இவடத்த வீட்டில் வந்து செஞ்சு விற்கிறோம். அப்போ அதில் வந்து ஈஸி, இவடத்தை நாங்கள் வேண்டிக் கொள்ளலும். அஃபியாவுக்கு வந்து கிண்டர் கார்டனில் வந்துட்டு டியூஸ்டே வந்து அவங்க ஸ்கூலில் ஈத் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலருந்து நீங்கள் இது சரி செஞ்சு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அஃபியா கிட்ட என்ன செஞ்சு தர அப்படின்னு கேட்குறப்போ அஃபியா வந்து ரெயின்போ கேக் செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தா. இப்போ நிறைய நாளாகவே வந்து ரெயின்போ கேக் கேட்டுட்டு வரா. இந்த மே 11 வந்து அஃபியோட பர்த்டே. அப்போ நான் பர்த்டேக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ சரி, அவளுக்கு அப்போ இங்கேயே நம்ம கேக்கை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறோம். எல்லாம் பிளான் பண்ணிட்டு பார்த்தா வீட்டில் வந்துட்டு ஐசிங் வந்து செஞ்சுக்கிறதுக்குரிய திங்ஸ் வந்து எங்கிட்ட இருக்கல. ஐசிங், சுகர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கல. அப்போ சரி, வேண்டதுக்கு வந்துட்டு அந்தாண்டு ஃபுல்லாக எல்லாமே பஜாரு வந்து ஃபுல் க்ளோஸாக இருந்துச்சு, ஷொப்புமே இல்லை. கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த ஐசிங், சுகர், பட்டர்லாம் வந்து கொஞ்சம் வேண்டி இருந்தேன் அந்தாண்டு. அப்போ அவர் ரெடியாக விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வந்து போயிருந்தேன். அப்போ அஃபியாவை விட்டுட்டு தான் போயிருந்தேன். நாங்கள் ரெடியாக விட்டு எடுத்தப்போ சரியான மழை இருட்டு. அப்போ அதில் அஃபியாவை விட்டுட்டு பக்கத்தில் ரிலேஷன்கிட்ட விட்டுட்டு தான் நாங்கள் போயிருந்தேன். அப்போ போயிட்டு நான் வந்து வரப்போ எனக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஷாப் இருக்குது. அந்த வர வழியில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வழியில் அந்த ஷாப்போட பேர் வந்து மிக்ஸ் 1 மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் வந்துட்டு கோன் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு மோஸ்ட் ஃபேவரேட் அவங்களோட அந்த கோன் ஐஸ்கிரீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷாப் வந்து ரொம்ப சின்ன ஷாப் தான். ஒரு கண்டெய்னரில் தான் வந்து ஷாப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே கொடுக்குற அந்த ஃபுட்டோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். நமக்கு அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக நமக்கு கிடைக்கும். இந்த வரவங்க வந்துட்டு கஸ்டமர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து தம்ப்நெயிலில் வந்து அஃபியாட ஒரு ஃபோட்டோ வந்து போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்க அப்படின்னாலே விளங்கும். நல்லா அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து அந்த கோன் ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த அண்டுமே கோன் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 வெரைட்டி கோன் வந்து சொல்லியிருந்தோம். அதோடு வந்து மக்கேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்துட்டு பெட்டிக்கலோ கேஎஃப்சி வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், போயிருப்பீங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில், அதுக்கு பக்கத்துலே தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. அந்த அந்த ரோட்டில் அந்த கேஎஃப்சி இருக்கிற அந்த ரோட்டில் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அதோடய நேம் வந்து எனக்கு தெரியல. அந்த சர்ச்சுக்கு முன்னுக்கும், அதோட என்ட்ரன்ஸுக்கு முன்னுக்கே தான் இந்த ஷாப் வந்து இருக்குது. நான் இந்த ஷாப்பை வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ப்ரொமோஷன்லாம் வந்து பண்ணல. எனக்கு இந்த ஷாப் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டே, ஒரு பர்த்டே செலிப்ரேட் அந்த மாதிரியான நாட்கள்லாம் நம்ம வந்து இப்போ ஒரு கேஎஃப்சி தான் போகணும், பீட்ஸா ஹட் தான் போகணும் அப்படிங்கிற மைண்ட் தாட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல ஷாப்புக்கு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
இப்போ நல்ல ஒரு ஷாப்புக்கு போனோம் அப்படின்னாலே நம்ம ஒரு 5000 ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளால் போக முடியாது. அப்போ நம்முடைய நாட்டில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு எல்லாராலையுமே வந்து நல்ல ஒரு அந்த ஹாப்பி லைஃப் வந்து வாழ்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். அப்போ அப்படியெல்லாம் ஃபீல் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரைஸில் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட் கிடைக்கிற ஒரு ஷாப்பில் அழகாக போயிருந்து ஒரு நல்ல ரிலாக்ஸான ஒரு ஷாப்பில் போயிருந்து சாப்பிட்றது உண்மைக்குமே பெஸ்ட்டு தான். நம்மக்கிட்ட காசு வந்து ஒரு 5000 இருந்தால் தான் நம்ம அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ஒரு 1000 டூ தௌசண்டோ இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு ஷாப்ஸில் வந்து நம்ம போய் சாப்பிட்றோம் அப்படின்னாலே நமக்கு அந்த டே வந்து ஒரு ஃபுல் கம்ப்ளீட் டேயாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் வந்து நமக்கு இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அந்த கோன் ஐஸ்கிரீம்லாம் வந்துட்டு 230 வரைக்கும்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த டைம்லலாம் வந்து இந்த ஷாப்பில் வந்துட்டு போய் அந்த 350 ரூபாய்க்கு ஒரு இடத்துல அழகாக வந்து ஏசியில் இருந்துட்டு ஒரு நல்ல ஒரு வியூவில் ஒரு ஃபேமிலியாக போயிருந்து சாப்பிட்றேன் அந்த ஒரு ஃபீல் உண்மைக்குமே சூப்பர். அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஷாப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களும் இவங்களோட கடைக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்கள்ட்ட வந்து ப்ளூபெரி ஐஸ்கிரீம் வந்து இருக்கும். நான் போன அந்த டே வந்துட்டு அவங்கக்கிட்ட ப்ளூபெரி ஐஸ்கிரீம் இருக்குல்ல, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஆஃபியாக்கும் வந்து அந்த ப்ளூபெரி தான் ரொம்ப பிடிக்கும். ரியல் ப்ளூபெரி ஃப்ரூட் வந்து சாப்பிட்றப்போ நமக்கு எப்படி இருக்குமோ அந்த ப்ளூபெரியோட ஃப்ளேவரும் சரி, அதுக்குள்ளே அந்த சீடு அந்த க்ரன்ச்சியாக கடிப்படுறதும் சரி, அது அப்படியும் நமக்கு அந்த ஐஸ்கிரீமில் கிடைக்கும். இந்த ஷாப்பில் 2-3 வெரைட்டி ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம், எல்லாமே சூப்பராக இருக்கும். அண்ட் ரொம்ப ஒரு ஃபேவரேட் ஐஸ்கிரீம் அப்படின்னா நான் ப்ளூபெரி ஐஸ்கிரீமை சஜஸ்ட் பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள்கிட்ட கோன் வந்து எங்களோட ஸ்பெஷலே, ரொம்ப ஹாட்டாக நமக்கு வெரைட்டி வெரைட்டியாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளத்தையே வந்து நமக்கு செஞ்சு சுட சுட சர்வ் பண்ணுவாங்க. வெளியில் மலை, உள்ளுக்கு ஹாட்டாக கோன், அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாட் அண்ட் கூல் ஐஸ்கிரீம் மக் கேக் வந்து சாப்பிட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பெரிய அந்த கேஎஃப்சி, பீட்ஸா ஹட் இந்த மாதிரி அந்த பிராண்டட் ஷோ அந்த பிராண்டட்டில் வந்துட்டு போய் சாப்பிட்றத விட இந்த மாதிரி இந்த குட்டி ஷாப்ஸில் நல்ல ஒரு நல்ல குவாலிட்டி ஃபுட்ஸ் கிடைக்கிற மாதிரியான ஷாப்பில் வந்து போய் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபுட்லாம் கிடைக்கிற ஷாப் வந்து கொஞ்சம் வந்து செலக்ட் பண்ணி வச்சிக்கிறேன். அப்போ ஏதாச்சும் எங்களுக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னா நாங்கள் போய் வந்துட்டு அந்த டே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கேஎஃப்சி, பீட்ஸா இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து செஞ்சுக்கக்கூடியதுதான். நம்ம சிம்பிளாக அதுவும் வந்துட்டு லோ ப்ரைஸில் நம்ம செஞ்சு சாப்பிட்டு கேளும். இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷாப், டிஃப்ரெண்ட்டான ஃபுட் கிடைக்கிற ஷாப் உங்கள் ஊர்லேயும் எது இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் நாங்கள் வாரப்போ அந்த கடையில் வந்து போய் சாப்பிட்டு பார்க்குறோம். எல்லாம் முடிச்சுட்டு வந்து வரப்போ வந்து நல்ல மழை, வெயிட் பண்ணி தான் வீட்டுக்கே வந்து சேர்கிற மாதிரி இருந்துச்சு. வந்து தொழுதுட்டு எடுக்க எங்களுக்கு சரியான பசி. அப்போ சரி ஃபெஸ்ட்டுக்கு சாப்பிடலாம், பகலும் நாங்கள் சாப்பிடல, அப்போ அதில் சாப்பிடலாம் ஃபெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தேன். அண்ட் ஸோ எங்களுக்கு கறி வந்து கோழிக்கறி, அதுக்கு வந்து காம்பினேஷனாக புளியானம், ஸ்ரீலங்கன் புளியானம் ரசம் தான் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ சாப்பிடக்குள்ளே ஒரு 8:30 இருக்கும். நான் குயிக் குயிக்காக சாப்பிட்டு நான் அதுக்கப்புறம் தான் கேக் பேக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணணும். அப்போ நான் சாப்பிட்டு கேக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரே நைட்லேயே கேக் வந்து பண்ணி ஐசிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் எளியாக பகல் வந்து கேக் வந்து பண்ணி வச்சோம் அப்படின்னாலே கேக் கொஞ்சம் ஆறிடும், நைட்டுக்கு வந்து பேக் நம்ம ஐசிங் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த டைமும் இல்லை, எனக்கு அந்த திங்ஸும் வந்துட்டு வேண்டதுக்கு கொஞ்சம் லேட்டாக விட்டுது. வேண்டாமக்கு பண்ணினாலும் வந்துட்டு கிடைக்காமல் விட்டுட்டு அப்படின்னா சொல்லிவிட்டு நான் வந்து எளியாக வந்து பண்ணலை. அப்போ அந்த நைட்டாக வந்து கேக் வந்து பண்ணியிருந்தேன். ஒரு பர்ஃபெக்டான பட்டர் கேக், கடையில் நீங்கள் இப்போ நம்ம ஷாப்லேலாம் வந்து வேணும் இல்லையா, அந்த பட்டர் கேக் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா பட்டர், சீனி, மா இது மூணுமே வந்து 250 கிராம் எடுத்துக்கணும். 1 kg கேக் வாரத்துக்குரிய மெஷர்மெண்ட் தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வீட்டில் சிம்பிளாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு செய்கிற மாதிரி வந்துட்டு நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடியோ வந்து சொல்கிறேன். அதுவும் ஸ்டவ்வில் வந்து பண்ணிக்கிற மாதிரி, இது வந்து நான் அவனில் தான் பண்ணியிருந்தேன். அப்போ மாவு 250 கிராம் எடுத்துகிட்டு அது கூட 2 teaspoons பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கணும். நான் பேக்கிங் சோடா வந்து சேர்க்குறல, பேக்கிங் பவுடர் மட்டும்தான் சேர்த்துக்கணும். நான் இதோட அளவு எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணும் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மா பேக்கிங் பவுடரை வந்து நாம் இந்த மாதிரி அரிச்சு வந்து எடுத்துக்கணும். அப்போ அரைக்கிறப்போ அந்த மாவில் கிடைக்கிற அந்த
ஏதாச்சும் ஒரு கற்களோ இது அப்படி கிடந்தால் அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நான் அரைக்கிறப்போ ஒரு நூல் துண்டும் அரைப்படாத ஒரு கோதுமையும் வந்துச்சு. அப்போ அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். முக்கியமாக இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா, மூணு தடவை நம்ம இந்த மாவை அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு தடவை அரைச்சா போதாது, மூணு தடவை அரைச்சி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம மூணு தடவை வந்துட்டு அரைச்சோம் அப்படின்னா தான் அந்த பேக்கிங் பவுடர் வந்து எல்லா மாவுலேயுமே வந்து ஒழுங்காக வந்து அந்த சேர்ந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சில சில டிப்ஸ் வந்து எல்லாருமே சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ நான் குயிக்காக சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ ஆஃபியாவுக்கு டேடா தான் சாப்பாடு கொடுத்துட்டு ஏனம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கேக்கு வந்துட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம மாவை வந்து அரைச்சி வச்சுட்டு தான் நம்ம மற்ற இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட்டரு ஏர்லியாகவே வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் அது ரூம் டெம்பரேச்சருக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த சுகரை வந்து பிளெண்டரில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து கிச்சன் ஸ்கேல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாப்பில் வந்து நீங்கள் கடையில் வந்து வேண்டுறப்போவே 250 கிராம் சீனி 250 கிராம் மாவு வந்து அளந்து தாங்க என்று அப்படி கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். அப்போ பட்டர் வந்து நீங்கள் 250 ரூபாய் பேக்கோ 500 கிராம் பேக் எடுத்தீங்க அப்படின்னா அதில் காஃப் வந்து எடுத்துக்கொள்ளையிலும். இப்போ இந்த பட்டரை வந்து ஃபெஸ்ட்டுக்கு ஒரு 2 மினிட்ஸ் அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணின நம்மளோட சுகரையும் வந்து மூணு பாட்டாக நம்ம சேர்த்து பீட் பண்ணணும். ஒரே தடவையை நம்ம சேர்த்துக்க கூடா, கொஞ்சம் கொஞ்சமாக மூணு தடவையாக சேர்த்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள் வீட்டில் வந்து பீட்டர் இருக்கி அவன் இருக்கி அப்படின்னா வந்து இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக உங்களுக்கு கடையில் வாங்குகிற பட்டர் கேக் வந்து கிடைக்கும். கேக் வந்து நம்ம என்ன தான் கையால் பீட் பண்ணி பண்ணினாலுமே பீட்டர் வச்சு பண்ணினோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கேக் வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி அந்த சுகர் வந்து நல்லா அந்த பட்டர் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணினதுக்கு அப்புறமா 4 முட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த 4 முட்டையும் உடைச்சி பார்த்து எடுத்துக்கோங்க. முட்டை வந்து பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சின்ன சைஸாக குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 4 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த முட்டையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கணும். முட்டை சேர்த்து பீட் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப வந்து பீட் பண்ணக்கூடாது. அந்த முட்டையெல்லாம் அந்த பட்டர் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணினாலே போதும். சுகர் பட்டரை தான் நம்ம கொஞ்சம் 5 மினிட்ஸ் சரி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். முட்டை சேர்த்ததுக்கு அப்புறமா ஓவராக பீட் பண்ணினோம் அப்படின்னா தான் நம்மளோட கேக் வந்து உதிர்ற தன்மை நமக்கு வந்து வரும். அப்போ முட்டை சேர்த்து ஓவராக பீட் பண்ணாமல் இந்த மாதிரி 4 தடவை முட்டையும் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் அந்த முட்டை வந்து அந்த பட்டர் கூட சேர்கிற மாதிரி பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். அதுக்கப்புறமா அது கூட வெனிலா எசன்ஸ் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து அதுவும் எல்லாம் அந்த பட்டர் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டர் சுகரை தான் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணணும். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஓவராக பீட் பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேக்கெலாம் வந்துட்டு அந்த ஓட்டையெல்லாம் விழுந்து வரும் இல்லையா, அப்படி வந்து வரும். அடுத்தது வந்து அந்த கேக் உதிர்ற மாதிரி அந்த தன்மையோடு வரும். இப்போ நம்ம அந்த அது கூட நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் அந்த மா அந்த பேக்கிங் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அதையும் 3 பாட்டாக நம்ம சேர்த்துக்கணும். ஒரே தடவையோடு நம்ம எல்லாத்தையுமே சேர்க்கக்கூடா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி 3 தடவையாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணுறதும் ஒரே ரவுண்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். கேக் பண்ணுறப்போ ஒரு தடவை ஒரு ரவுண்ட் வலது பக்கம் ஒரு ரவுண்ட் இடது பக்கம் அந்த மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கேக் வந்து வராது. இந்த மாதிரி ஒரே ஒரே ரவுண்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டது. பாருங்கள், நான் எந்த வித மில்க் தண்ணி எதுவுமே வந்து சேர்க்கல. நான் சொல்லியிருக்கிற அளவுப்படி எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கேக் வந்து கிடைக்கும். அப்போ நான் வந்து கிட்ஸுக்கு வந்து கிண்டர் கார்டனுக்கு பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் வந்து அந்த பேட்டரில் ஒரு 1/2 கப் வந்து எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கலர் வந்து சேர்த்துக்கலாம். பிங்க் கலரும் ப்ளூ கலரும் சேர்த்து பண்ணினோம் அப்படின்னா கொஞ்சம் மார்பிள் கேக் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கிட்ஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிறப்போ அவங்களுக்கு ஒரு என்ஜாயபுளாக இருக்கும். உள்ளுக்கு பார்க்குறப்போ கலராக வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கண்ணுக்கு கவர்ச்சியாக பார்க்க அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருந்தேன். இப்போது பேக்கிங் பேக் பண்ணுறதுக்கு அந்த பேனில் வந்துட்டு பேக்கிங் ஷீட் வந்து கீழே போட்டுட்டு இப்போ நான் கேக் பேட்டரில் அரைவாசை வந்து இந்த மாதிரி வச்சு ஷேப் பண்ணி விட்டுட்டு மேலுக்கு வந்து நான் அந்த கலரை வந்து வச்சு விட போகிறேன். நான் இதில் அந்த பேக்கிங் ஷீட்லாம் வந்து போட்டுட்டு அதில் வந்துட்டு ஆயில் பூசையில்
நீங்கள் பேக்கிங் தட்டந்தான் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லைங்க. கீழே பேக்கிங் ஷீட் போட்டுட்டு நீங்கள் கேக்கை வந்து ஊற்றி நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாகவே அந்த கேக் வந்து கலண்டு வந்து வரும். இப்போ நான் மீதி இருக்கிற பேட்டரையும் அதுக்கு மேலுக்கு ஊற்றிட்டு நல்லா ஷேப் பண்ணிவிட்டு நான் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டரையும் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக வந்து எடுத்து வச்சுட்டு கரண்டியால் வந்துட்டு கீறி விட்டுக்க போகிறேன். நல்லா கீழுக்கு அந்த கரண்டி நம்மளை அந்த பேக்கிங் தட்டத்தோட கீழுக்கு வந்து அந்த கேக் தட்டத்தோட கீழுக்கு படுற மாதிரி வச்சு நம்ம கீறி விட்டுட்டோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே அழகாக வந்துட்டு ஒரு கலராக அந்த மார்பிள் கேக் மாதிரி நமக்கு டிசைன் வந்து கிடைக்கும். கேக் ஊற்றுறப்போ அந்த தட்டத்தில் வந்து தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இந்த பேட்டர் ஊற்றுறப்போவே நான் அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஒரு 10 minutes அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த அவனில் எத்தனை பரணிட் நம்மளால் ஹீட் வந்து வைக்க முடியுமோ, இப்போ 300 நம்மளால் வைக்க முடியும்னா 300 வந்து வச்சு தான் நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஹீட் பண்ணினதுக்கு அப்புறமா நான் கேக்கை வந்து உள்ளுக்கு வச்சுட்டு நான் உங்களுக்கு அவன்லேயே வந்து செட் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஹீட் எல்லாமே 180 பரணிட் வந்து நம்ம ஹீட் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா டைம் வந்து 45 minutes வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 40 minutes வச்சு பாருங்கள். இந்த கேக்கை வந்து நீங்கள் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஆகலைன்னா இன்னொரு 5 minutes வச்சுக்கோங்க. நான் டோட்டலி ஒரு 45 minutes வந்து வச்சு விட்டுருவேன். மேலுக்கும் கீழுக்கும் வந்து அந்த நெருப்பு அந்த இதை வந்து வார மாதிரி அந்த செகண்ட் இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. என்ன நடக்குது? இன்னைக்கு நீங்க பட்டர் சாப்பிட வரலையே. பட்டர் சாப்பிட வரலையே. பட்டன் யாருமே வந்து அதிகமாக அந்த அவனில் வந்து செட் பண்ணி காமிக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்கணும், இந்த இதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். சில அவன் வந்து ஓவராக வந்து ஹீட்டாகிற அவன் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஹீட்டை குறைச்சிட்டு டைமையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கேக் பேக் ஆகிட்டது. அப்போ நான் ஆஃபியாவையுமே வந்து தூங்க வச்சிட்டேன் காலையில் எழும்பணும்னு. ஃபோனை கொஞ்சம் எடுக்கலாம். டைமை காட்டுங்க. ஆகும் கேக் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து வேண்டிட்டோம். அப்போ அதுக்கப்புறம் அந்த கேக் பாக்ஸும் அந்த கேக் வந்து கீழே வைக்கிற அந்த ட்ரேயும் வந்து வேண்டுறதுக்கு ஷப்பே இல்லை, கடை எல்லாமே மூடி. அப்போ என்னடா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே வந்து தேடி தெரிஞ்சு பார்த்தேன். அப்போ கடைசாக வந்து ஒரு பேக்கரியில் வந்துட்டு தாரேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிட்டு தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ மிஸ்டர் வந்து போய் அந்த பாக்ஸ் வந்து வேண்டிட்டு வரப்போ 12:30. அப்போ அதுக்கப்புறம் தான் நான் இனி அந்த கேக் ஆறினதுக்கு அப்புறம் ஐசிங் பண்ணிக்கணும். அப்போ நீ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக விட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு மிஸ்டர் வந்து டீ ஊற்றி தந்தாங்க. எனக்கு இப்போது ஏழா இப்போ உடம்புக்கு முடியல ஏதாச்சும் ஒரு வருத்தம் அப்படின்னா வந்துட்டு டீ ஊற்றி தருவாங்க. வெள்ளை டீ தான் ஊற்றி தருவாங்க. இப்போ வந்து கூடுதலாக காவா டீ தான் வந்து வீட்டிலேயே ஊற்றுறது. இஞ்சி வடலே அது இது ஆசமா தானே. என்ன ஸ்பைசி ஒன்றும் இல்லாமல் குறைய இருக்கு. ஸ்பைசி இல்லாமல் தான் இருந்தால் தான் நல்லது. பிஸ்கெட்டுங்க அப்போ காவச்சி காவட்டி கொப்பிஞ்சே நடக்குது. ஆ சரி சரி உரம் உரம் மாறிடுண்டி. சரியா சொல்ல. அதுக்கப்புறம் அந்த கேக் வந்து ஆற காட்டிலும் அப்படியோ வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐசிங் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஐசிங் வந்து நான் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ரெசிபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்போ நான் கேக் வந்து ஈதுக்கு பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த மூன் டிசைனில் தான் கேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ அதுக்கு கலர் வந்து மிச்சம் ஆகிறதுக்கு அந்த ப்ளூ கலரும் எல்லோ கலரும் வந்து செஞ்சுருந்தேன் ஐசிங். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், நீங்கள் பார்க்குறப்பவே விளங்கும் நல்லா பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம கடையில் வாங்கின அந்த பட்டர் கேக் மாதிரி உங்களுக்கு கேக் வந்து வரும், மேலுக்கு அந்த வெடிப்பெல்லாம் உங்களுக்கு வராது. இந்த கேக் வந்து கட் பண்ணி தான் காமிக்க முடியல உங்களுக்கு, நான் இது வந்து கொடுக்குறது அப்படிங்கிறதுனால கட் பண்ணி காமிக்கல. நான் வீட்டுக்கு வந்து செய்கிறப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அது எப்படி வந்து இருக்கும் என்னோடய கேக் கட் பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு. கேக்குமே தான் நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்பில் வீடியோ பார்த்து ட்ரை பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கும் நல்ல பர்ஃபெக்டாக வந்து வராது. எல்லாருமே வந்து எல்லா டிப்ஸுமே வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு ரெசிபியை வந்து பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கிற அந்த பர்ஃபெக்டாக உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லா டிப்ஸுமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லா நான் வீடியோ போட்டதுக்குமே தான் இது வரைக்கும் வந்து ரெண்டு ரெசிபி வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணினேன் நல்லா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து அந்த ஃப்ரை பன் ரெசிபியும் காவா டீ, இதுவுமே இது வந்து ரெண்டு பேர் டீ வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ட்ரை பண்ணி அவங்களோட அந்த ஃபீட்பேக் கேட்குறப்போ தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பி கிடைக்குது. என்னை பொறுத்த மட்டுக்கும் என்னை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, என்ன ரெசிபீஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே அது பர்ஃபெக்டாக கிடைக்கணும். அதனால தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கிடைக்கிற டிப்ஸ் எல்லாம் தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு மாதிரியாக கேக் வந்து ஃபுல்லாக ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். மேலுக்கு வந்துட்டு ஈத் முபாரக் லிட்டில் பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். கேக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாம் முடித்து பெக் பண்ணி வச்சுட்டு தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் வந்து தூங்கினேன். அப்போ தூங்கி காலையில் ஆஃபியாவை வந்து எழுப்பிட்டு கேக் வந்து பேச்சிருக்கேன் பாருங்க ஆஃபியா அப்படின்னு சொல்லையும் அவள் போய் பார்த்துட்டு கொடுத்தாள் ஒரு ரெஸ்பான்ஸ், பரவாயில்ல நல்லா தான் இருக்கி, நீங்கள் ரெயின்போ கேக் செய்யலவா எனக்கு கண்டுட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணினாள். எப்படி இன்ஷால்லா இந்த 11th அவளுக்கு ரெயின்போ கேக் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும், நிறைய நாளாகவே கேட்டுட்ருக்காள். நான் கேக்லாம் ஆர்டர் செய்கிறப்போல எனக்கு ரெயின்போ கேக் செஞ்சு தாங்க மம்மி, எனக்கு ரெயின்போ கேக் செஞ்சு தாங்க அப்படின்னே கேட்டுட்ருக்கிறாள். நான் இன்றைக்கி வரைக்கும் அதை செஞ்சு கொடுக்கல. குயிக் குயிக்காக ஆஃபியாவை எழுப்பி ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ லேட்டாகவே தூங்கினாலும் கிண்ட கார்டனுக்கு போக எழும்புங்க ஆஃபியா அப்படின்னா வந்து குயிக்காக வந்து எழும்பிடுவாள். அந்த கத்துறது அதெல்லாம் வந்து இருக்கல, குயிக்காக வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எழும்பிடுவாள். அப்போ வந்து ஈத் செலிப்ரேட் அப்படிங்கிறதுனால அவங்க கிண்ட கார்டனில் அவங்களோட யூனிஃபார்ம் வந்து போட வேணாம், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட வேணாம், அவங்களோட ஈத் ட்ரெஸ் போட்டு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதிகமாக குழந்தைங்க வந்து கிண்ட கார்டன் போகிற அப்படின்னாலே வந்து ரொம்ப கத்துங்கள். ஆனால் அஃபியாவுக்கு வந்து கிண்ட கார்டன் போகிற அப்படின்னா தான் ரொம்ப ஹாப்பியே. அந்த டே வந்தால் போயிட்டு வந்தாள் அப்படின்னா தான் அவளோட அந்த டே வந்து ஒரு ஹாப்பி டேயாக அவளுக்கு இருக்குது. அப்படி இல்லைன்னா அவளுக்கு போரிங் தான், வீட்லேயே இருந்துட்டு எனி டைம் கொஞ்ச நேரம் படிப்பாள், கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பாள், கொஞ்ச நேரம் எங்கள் கூட விளையாடுவாள், இந்த மாதிரி தான் போகும். அவளுக்கு அந்த கிண்ட கார்டன் எப்படா வரும், இந்த நோம்பு எப்போ மம்மி முடியும் எப்போ முடியும் அப்படின்னே வந்து கேட்டுகிட்டே இருந்தாள். ஒரு மாதிரியாக கிண்ட கார்டன் ஸ்டார்ட் ஆகிட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இந்த பிக் டு ஸ்கூல் டே எங்களோட டே இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாங்கலு என்னது தாங்க, ஆ தாங்க டீச்சர் வந்து நீங்கள் கட் பண்ணினீங்களா, டீச்சர் எல்லாருக்கும் கொடுத்தாங்களா, எல்லாரும் சாப்பிட்டியா, நானில்லைங்க வா, எவ்வளோ சாமான் பெருநாள் சாமான் புள்ளடு கொசுவதரத்துவமா
ஹாப்பி ஈத் முபாரக். நீங்கள் ஈத் முபாரக் சொன்னீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு? என்னன்னு சொன்னீங்க? உங்களோட பாட்டில் சாப்பிடுங்க.